வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியான முடிவு வெளியாயிருக்கு. பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நடத்தப்படாது அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்கும் மாணவர்களோட கல்வியிலையும் பாதுகாப்பிலையும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது தமிழக அரசு. பொதுத் தேர்வுகள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இடைநிலை கல்வி வாரியத்தில் பொதுத் தேர்வுகளை ரத்து செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களும் இந்த தேர்வுகளை ரத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொதுத் தேர்வுகளை நடத்துறது சம்பந்தமாக தமிழகத்தில் 3 தினங்களாக பள்ளி அளவில் தொடங்கி மாவட்டம் மாநில அளவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் சங்கங்கள், கல்வியாளர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள், பொது சுகாதாரம், உளவியல், இந்த மாதிரி எல்லா தரப்பினர்கிட்டையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. பல்வேறு தரப்பினரும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொன்னாலும் கூட எல்லாருமே சொன்னது வந்து மாணவர்களுடைய உடல் நலனும் மனநலனும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது அலை மாநிலத்தோட பல்வேறு பகுதிகளில் இன்னும் தீவிரமா இருக்குது. 3வது அலை வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்த முடியுங்கிற நடைமுறை இருக்கு. இதனால மாணவர்கள் ஒரே நேரத்தில் தேர்வு எழுத வர்றது வந்து தொற்றை அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மட்டுமே உயர்கல்விக்கான தகுதியாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து இந்த அரசு உறுதியா இருக்குது. இருந்தாலும் தேர்வினை தள்ளி வைப்பது மாணவர்களை மனதளவில் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் என்று மருத்துவர்கள் கருதுவதால் அவர்களது அறிவுரை மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்து வரப்பெற்ற ஆலோசனைகளின் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுகிறது. எப்படி மதிப்பெண்கள் வழங்குறது அப்படிங்கிறது பத்தி பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களோட தலைமையில உயர்கல்வித்துறை செயலாளர், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர், பள்ளி தலைமை ஆசிரியர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்படும். இந்த குழு எப்படி மதிப்பெண்கள் வழங்குறது அப்படின்னு ஆய்வு செய்து விரைவில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும். இந்த அறிக்கையின் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இறுதித் தேர்வு மதிப்பெண் வழங்கப்படும். அந்த மதிப்பெண்களை கொண்டே தமிழகத்தில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் சேர்க்கை நடைபெறும். இந்த பெருந்தொற்றின் காரணமாக தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வுகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்குது. அகில இந்திய அளவில் நடத்தப்படக்கூடிய நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது உகந்ததாக இருக்காது அப்படின்னு தமிழ்நாடு அரசு கருதுது. இதுவரைக்கும் எந்த அறிவிப்புகளும் வெளியாகாத நிலையில் இந்த உயர்கல்விக்காக நடத்தப்படும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வலியுறுத்தி பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காரு நம்முடைய முதல்வர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களின் உடல்நலன் மற்றும் மனநலனை கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் மாநில கல்வி திட்ட அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கையில் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடந்த சில நாட்களாக நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், கண்டிப்பாக ரத்து செய்யப்பட வேண்டும், எங்களுடைய உடல் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆசிரியர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை எழுப்பியிருந்தாங்க. கல்வியாளர்கள்கிட்டையும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. ஸோ இதெல்லாத்தையும் தொகுத்து இன்றைக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஸோ மாணவர்கள் அடுத்து இனி உயர்கல்வியில் வந்து கவனம் செலுத்தணும், அடுத்து என்ன படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். நம்முடைய சேனலில் உங்களுடைய உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பற்றின கரியர் கைடன்ஸ் வந்து தொடர்ந்து வழங்கப்படும். என்னென்ன படிப்பு, எப்படி போகிறது, எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் லோன் வாங்குறது எப்படி, இது சம்பந்தமான எல்லா விதமான அறிவுரைகளும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்து வழங்கப்படும். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ உங்களுடைய படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து உங்களுக்கு உதவிக்கிட்டே இருப்போம். நம்மோட இணைஞ்சிருங்க, அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் புதியதொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.